தேடி சோறு நிதம் தின்று தேடி சோறு நிதம் தின்று பல பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் ஏவி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இந்த அவையை தன்னுடைய இருப்பினால் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பெருநகை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், இந்த உலகத்துல நிறைய பேருக்கு மதிப்புரு டாக்டர் பட்டம் கிடைக்குதுங்க, உங்களுக்கும் இப்ப கிடைக்க போகுது, அவருக்கும் கிடைச்சிருக்குது. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினது அண்ணன் தொகுத்து. அதாவது சொல்லும்ல, நானும் படிச்சுதான் வாங்கினது டாக்டர் பட்டம். படித்த தலைவர், அவர் மீது வந்து எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அவர் எப்படி இந்த சமூகத்தை பேரன்பு செலுத்துகிறாரோ, அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கின்ற அத்தனை பேரும் அவர் மீது பேரன்பு கொண்டவர்கள் தான். சரி, எந்த காரணத்துக்காக அவர் பின்னாலே யாருமே வர்றதில்லை. ஒரு குழந்தையும் ஒரு ஞானியும் ஒன்று என்று சொல்வார்கள். என்னை கேட்டா, உண்மையாக இருக்கக்கூடிய சமூக நலனுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்களும் குழந்தையும் ஞானியையும் போன்றவர்கள் தான். அந்த ஒரு தந்தையை நான் அவரிடத்தில் பார்த்திருக்கிறேன். அவரோடு அளவலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனந்த விகடன் எனக்கு தந்தது. கதைப்பூமா வித் பர்வீன் சுல்தானா என்ற நிகழ்ச்சியில் அவரோடு நான் கதையாடியது. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மனிதன் இவ்வளவு தூய்மையானவனாக இவ்வளவு மன தெளிவுடன் சமூகத்தின்பால் இவ்வளவு பேரன்புடன் இருப்பானா என்று எல்லோரையும் புருவத்தை முடித்து பார்க்க வைத்த ஒரு தலைவர். நான் எப்பவுமே இப்படி சொல்லுவேன், யாரு தலைவரா இருக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல ஒரு பெரிய மீன் பசியோட அலைஞ்சிட்டு இருக்கு, பசி அலைஞ்சிட்டு, அதுக்கு ஒரு இறையும் கிடைக்கல. அதுக்கு முன்னால ஒரு குட்டி மீன் வந்துருச்சு. அந்த குட்டி மீனை சாப்பிடறதுக்கு அந்த பெரிய மீன் வாய் திறந்து விழுங்குறதுக்கு போகும்பொழுது அந்த குட்டி மீன் பதறி ஓடுது, பெரிய மீன் துரத்துது. ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டே இருக்கும் போது அந்த குட்டி மீன் என்ன பண்ணுச்சு, கடைசியா போறதுக்கு வழியே இல்லாம ஒரு பாறையில மோதி நின்னுடுச்சு. நின்னு திரும்பி நின்னுடுச்சு, பார்த்தா வாய் திறந்து பெரிய மீன், ஒரு நிமிஷம் இறேன், ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு. இந்த வாய் திறந்துட்டு இருக்கிற பசியோட இருக்கிற மீன் இல்ல அடிக்க போகிற அப்பாவும் அது நிக்குது. இது ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், நான் சொல்றதை கேட்ட அப்புறமா அடிங்கன்னு சொல்ல இருப்ப குழந்தை, அப்படி நிக்குது அந்த மீன். ஒரே நிமிஷம், நான் சொல்றத மட்டும் கேட, என்ன சொல்லு, உனக்கு பசி, நீ பெரிய மீன், ஆமா நான் குட்டி மீன், சரி என்ன சாப்பிட்டா உன் பசி போகாது, ஆனா என் உயிர் போயிடும், அதுக்கு என்ன நீ விட்டுறலாம்ல, அடி வாங்குறவன் தானே சமாதானம் பேசுறோம், அடிக்கிறவன் ஒருபோதும் பேசுறது இல்லைங்க. தவிச்சு போய் அந்த சின்ன மீன் அப்படி சொல்லும் பொழுது பெரிய மேட்டிமையோடு அந்த பெரிய மீன் அந்த குட்டி மீனை பார்த்து சொல்லிச்சான், ஆமா உன்னை நான் சாப்பிட்டா என் பசி போகாது, உண்மையத்தான் சொன்னேன். ஆனா இப்ப பாரு, நான் பெரிய மீன், உனக்கும் பசி இருக்கும் இல்லையா, ஒரு டீல் வச்சுக்கோ, இந்தா என்ன சாப்பிடு அப்படின்னுச்சான். தன் முன்னால் இருக்கின்ற பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அந்த பெரிய மீனின் பசிக்கு தன்னை இரையாக்கவும் முடியாமல், தவித்து கிடக்கக்கூடிய அந்த சின்ன மீனுக்காக எவன் ஒருவன் குரல் கொடுக்கிறானோ அவன்தான் தலைவனாக இருப்பது. நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள். அரசு கட்டிலில் உட்கார்கிறாரா இல்லையா என்றா என்றெல்லாம் வருங்காலம் முடிவு செய்து கொள்ளட்டும். நல்ல தலைவர், நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கான அந்த மன மகிழ்ச்சியோடு அவருடைய இருப்பை நான் வாழ்கிறேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி, அண்ணன் பாலரமணி அவர்கள் பிறகு எனக்கு வந்த ஒரு கைபேசி மெசேஜ், நலமா பர்வீன், நான் கேட்க வேண்டும், அவர் கேட்கிறார், நலம்
நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அம்மா? அவர் தந்த பதில், என் உயிர்ப்பு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என் பாலா இல்லாத உலகத்தில் தங்கையே. இது அவர் எனக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி. காற்றலைகளில் எங்கோ கரைந்து நின்று உங்கள் பாலா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மட்டும் நம்புங்கள் அக்கா. ஒரு நல்ல பேரன்பு படைத்த ஒரு பெண், அவருடைய புத்தக வெளியீடு. உண்மையிலேயே ஆசிரியர்கள் என்றால் வகுப்பறையில் பாடம் நடத்த வேண்டும் என்று இல்லை, நமக்குள் கொள்கைகளை தன் இருப்பினால் செதுக்கிவிடக்கூடியவர்களும் நமக்கான ஆசிரியர்கள் தான். அப்படி என்னுடைய மாணவ பருவத்தில் எனக்கு பல விஷயங்களை சொல்லி பெண்ணியம் ரீதியாகவும் தலித்தியம் ரீதியாகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை தன்னுடைய மின் உரையாடல் மூலமாக எனக்கு விளங்க வைத்த ஒரு பெருந்தகை அரங்கமல்லிகா அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கம். நான் கேட்டதில்லை இந்த பெண்ணின் கவிதையை, அறிமுகம் செய்த தினேஷ் தான் சொன்னார். அந்த கவிதைகளை நான் படிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். அருமையண்ணன் ஆறு நாடன் அவர்கள் பேசும் பொழுதே அவ்வளவு பேரன்போடு மலைப்பா இருக்கும். அவருடைய வாயிலிருந்து அடுத்த வார்த்தை என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன நம்மை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். படிக்காம ஒரு மேடைக்கு வர முடியும் என்று நிரூபித்த சினிமாக்காரர். படிக்கிறே இல்லைங்க அவரு புக்க படிச்சிட்டீங்களா? சரி, ரொம்ப அழகா இருந்தது. உங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான அவரோடு இணைந்து நீங்கள் பணி செய்ததை பேசினீர்கள். மேடையில் உட்கார்ந்து இருக்கின்றவர்களுக்கும் தலைவருடைய பேச்சை கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய பெரும் கூட்டத்திற்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். ஐந்து நூல்கள் அனுப்பி வைத்திருந்தார். ஐந்து நூல்களையும் படிக்கக்கூடிய சூழல் இல்லை. இரண்டு நூல்களை படித்தேன். வல்லினம் 2O 45 டிகிரி, குனிய மனிதர்கள். உண்மையா சொன்னா நான் இன்னைக்கு தான் என்னுடைய பேச்சுக்கு நிகழ்வு, நாளைக்கு தான் நான் இல்லை, என்னால் பேசி இருந்திருக்க முடியாது, நான் மாலையில் வர முடியாத சூழல். திடீர் என்று சொன்னார், உன்னுடைய எண்ணம்படியே தலைவருடைய நாள் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது, வருகிறாயா? தலைவர் வருகிறார் என்றால் நானும் வருகிறேன் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறேன். ஒரு தலித்து தான் தலித்தியம் பற்றி எழுத முடியும் என்று சொல்வார்கள். ஏன்? அந்த வலி இருக்கு இல்லையா, அவர்களுக்குத்தான் தெரியும், அவர்களை பற்றி எழுத முடியும். இப்ப நம்ம நாட்டுல குழந்தைகள் பற்றிய படம் வருதே தவிர குழந்தைகளுக்கான படம் இல்லை. குழந்தைகளுக்காக அவர்கள் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு நம்ம நாட்டுல இன்னும் வரல, தமிழ்ல இன்னும் வரல. அந்த மாதிரி பெண் எழுதக்கூடிய எழுத்து இருக்கு இல்லையா. இப்போ இந்த கவிஞர் அவர்களுடைய அந்த குரலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண், அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பயிற்சி இருக்க வேண்டும். பயிற்சி இல்லாமல் பெண் மொழி புரியாது. அவள் ஏதோ கோபமாக பேசுகிறாள் என்பது போல் தான் தெரியும். அவள் கோபமாக எல்லாம் பேசவில்லை. அவள் சொல்கிறாள், தன் சூழலை சொல்கிறாள், தன் நிலையை சொல்கிறாள். இந்த புத்தகத்தை பற்றி இரண்டு விஷயங்களை சொல்லிவிட்டு நான் சுருக்கமாகத்தான் என் பேச்சு நடக்கும். ஒன்று, இதனுடைய முகப்பு அட்டை. இந்த முகப்பு அட்டையில் ஒரு விதமான கலவரம் இருக்கு. இந்த வல்லினம் 2.0 ஒரு தலை வெட்டப்பட்ட ஒரு உருவம் உட்கார்ந்திருக்கிறது. மேலே இரண்டு பெண்கள், அந்த இரண்டு பெண்களுடைய முகபாவம். இதை நீங்கள் படித்து விட்டு இந்த இதை வாசித்து விட்டு தான் நீங்கள் உள்ளே நுழைய முடியும். உள்ளே ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒவ்வொரு புகைப்படம் இருக்கிறது. அந்த புகைப்படத்தில் சக்தி பாலரமணி தெரிகிறார். அவருடைய அடவுகள் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த பொருண்மையில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பொருண்மையில் இருக்கக்கூடிய பாவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுது இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இவர் செஞ்சிருக்கிறது நிறைய பேர் செய்ய தவறுகின்ற விஷயத்தை ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் செய்திருக்கிறார். ஒரு கருத்தை எழுதுகின்ற பொழுது அந்த கருத்திலே அடுத்தவர்கள் சொன்ன முத்திரை கவிதைகளை, முத்திரை வார்த்தைகளை, அந்த கவிஞர்களுடைய பெயரை சொல்லி பதிவு செய்திருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அவர் எழுதுகின்ற ஒரு கட்டுரையில் அந்த கட்டுரையே வந்து தொடக்கமே அப்படி அதிர்ந்து அதிர்ந்து இல்ல அப்படிதான் தொடங்குது. நீங்க வல்லினம்
அதுதான் 2.0. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையகம் பேதமை அச்சிடும் காணீர் என்று சொன்ன பாரதியின் வரிகளோடு தொடங்குகிறது. அது என்னன்னு தெரியல, அவர் அவரையும் பாரதியும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து அக்காவை பார்க்கிறேன். பாரதி, நீ மீண்டும் பிற உன்னை பெற்றெடுக்க இந்த தாயின் மணி வயிறு தயார் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, சாதாரண வார்த்தை இல்லை. சுயம் பேசும் கிளின்ற ஒரு புத்தகத்தோடு தான் நான் அவரோடு நான் தொடர்பு கொள்கிறேன், ஒரு கவிஞரோடு நான் தொடர்பு கொள்கிறேன். அந்த மன கதறல் இருக்கு இல்லையா, ஒரு கவிஞருடைய மன கதறலை அவருடைய கவிதைகளில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரும் கோபமும் ஒரு பெரும் அன்பும் தான் எல்லா கவிஞர்களுக்கு உள்ளேயும் இருந்து வெளிப்படுவது. அந்த பெரும் கோபமும் அந்த பேரன்பும் இவருடைய படைப்புகளில் வெளிப்பட்டிருக்கின்றன. அவள் சொன்னாள் வேண்டாம் என்று தொடங்குகிறது அந்த கட்டுரை. பிங்க் ஒரு படம் வந்தது, அந்த பிங்க்ங்கிற படத்துல பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு அமிதாப் பச்சன். அவர் ரொம்ப அழகா சொல்லுவார், கடைசியா சொல்லி முடிக்கும் போது அந்த கடைசியா அந்த அந்த கோட் சீன்ல ரொம்ப அழகா சொல்லுவார், நோ இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அ சென்டென்ஸ். வேண்டாம் என்பது ஒரு சொல் அல்ல, ஒரு வாக்கு மூலம், ஒரு வாக்கியம். ஒருத்தி வேண்டாம் என்று சொல்கிறாள் என்று சொன்னால் அது அவ்வளவுதான், தட்ஸ் இட். இதை சொல்லுவதற்கான குரல் ஆண்டாளிடம் இருக்கிறது. அவள் சொன்னாள் வேண்டாம் என்று, அவன் சொன்னான் வேண்டும் என்று. இப்படிதான் தொடங்குது அந்த கட்டுரை. அவள் மறுத்தாள், அவன் ஏற்கவில்லை. அவள் உதறினாள், அவன் ஏற்கவில்லை. அவள் தன் வழியில் தொடர்ந்தாள், அவள் அந்த வழியில் முட்டுக்கட்டையானான். அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள். பதறுது எனக்கு இந்த இடத்துல தாங்க, நான் சத்தியமா நினைச்சாக்கா நல்ல வேலைப்பா எனக்கு பெண் குழந்தை இல்லைன்னு. நல்லவேளை நான் இலக்கியத்துறையில கொஞ்சம் கோபமா பேசுறதுனால எவனும் வாலாட்டுறது இல்லை, பொட்டை வெட்டிடுவேன். அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள். காவலர்கள் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். அவனுக்கு பழக்கம் இல்லாத ஒரு சொல் வேண்டாம். அவளது ஆளுமையை சீண்டி பார்க்கின்ற ஒரு சொல் நோ. சொல்லவே கூடாது நோ, அவன் யாரு சொல்றதுக்கு. அவனது வளர்ப்பில் அவனுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு சொற்றொடர், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு பெண் இந்த வார்த்தைகளை, இந்த சொல்லாடலை சொல்லிவிட்டால் போதும், அவன் முகத்தை பார்த்து சொல்லிவிட்டால் போதும், அவன் கண்ணை பார்த்து சொல்லிவிட்டால் போதும், அவனது ஆளுமைக்கு விடப்பட்ட சவால் அது, அவனது ஆளுமைக்கு தரப்பட்ட மறுப்பது. இது இது பேசப்பட வேண்டிய கட்டுரதானுங்க. ஆண்டற்காக இல்ல, ஆண்டா பிரியதர்ஷினிக்காக இல்ல, பேசப்பட வேண்டிய கட்டுரை. எனக்கு இன்னொரு ஐயா கையா இருக்கிறது நான் சொல்றேன், மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம்னு ஒண்ணு வருதுயா, அன்னைக்கு இந்த சானிட்டரி பேட் விக்கிற மாதிரியே அந்த ப்ரோக்ராம் நடத்துறது. ஆம்பளைங்கெல்லாம் வரக்கூடாது, அது பொம்பளைங்களுக்கான மேட்டர்னு நான் சொல்றேன் பாருங்க. மார்ச் 8ஆம் தேதி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் பெண்களுக்கு நடத்தாதீர்கள், நீங்கள் ஆண்களை உட்கார வைத்து மார்ச் 8 என்றால் என்ன என்று சொல்லி அவங்க வேணும்னு செய்யறீங்க. தெரியல, அவனுக்கு மீசை நோய் ஏற்காது, அவனுக்கு மீசை நோய் ஏற்காது, அவனது மீசை மறுப்பை ஏற்காது, அவனது மீசை வேண்டாம் ஏற்காது. அதனால் அவன் என்ன செய்தான், இங்கதான் நான் நினைச்சேன் வேணும்னு. அவன் என்ன செய்தான், கொஞ்சம் பெட்ரோல், ஒரு சிகரெட் லைட்டர் இரண்டோடும் ஆணின் ஆண்மை வாகனமான மோட்டார் பைக்கில் பயணித்தான். இரவு 11:30 மணி, ஊர் உறங்கிய நேரம், காற்று உறங்கிய நேரம், சப்தங்கள் உறங்கிய நேரம். அப்போது அவள் வீட்டு கதவை தட்டுகிறான். அவள் அப்பா கதவை திறக்கிறார். அவளை பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி வற்புறுத்துகிறான். அவள் தூக்கத்தில் இருந்து எழுந்து ஹாலுக்கு வருகிறாள். கண் சிமிட்டுவதற்குள் அவள் மீது பெட்ரோலை ஊற்றுகிறான், லைட்டரால் தீப்பற்ற வைக்கிறான். அவளும் எரிகிறாள், அவனும் எரிகிறான்.
அவள் உடனடியாக எரிந்து கறிக்கட்டை ஆகிறாள். மருத்துவமனையில் இறக்கிறான் அவன். ஊர் முழுக்க விழித்துக் கொண்டு ஓலமிடுகிறது. மறுநாள் காலை செய்தித்தாள்களின் தலைப்பு செய்தி ஆகிறாள் அவள். இன்று படிப்பறிவு மிக்க கேரளாவின் பத்திரிகை செய்தி இது. இந்த சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். தன் காதலை மறுக்கின்ற 17 வயது பெண்ணை நெருப்புக்கு பலி கொடுக்கின்ற 25 வயது இளைஞன் எந்த விதமான வளர்த்தெடுப்பும் வார்ப்பும் சேர்ந்தவனாக இருப்பான்? கல்வி ஆயுதத்தால் தன்னை ஜெயிக்க வேண்டும், வீட்டின் வறுமையை ஜெயிக்க வேண்டும், சமூகத்தின் பெருமைகளை ஜெயிக்க வேண்டும், மாபெரும் சபைகளில் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் போது வெற்றி மாலைகள் ஜெயிக்க வேண்டும். இதெல்லாம் அந்த 17 வயது பெண்ணின் கற்புகள். இந்த பெண்ணினுடைய கனவு இல்லையா, அது மென்மையான கனவு. அப்பன் காசில் ஒரு பைக் வாங்க வேண்டும். சூப்பர் அக்கா, சூப்பர். ஏன்னா எனக்கு பெண் குழந்தை இல்லையே தவிர 17-18 வயசு பெண் குழந்தைகளுக்கு தான் 20 ஆண்டு காலமாக பாடம் நடத்துகிறேன். அந்த கல்லூரியில் தான் வேலை செய்கிறேன். எனக்கு தெரியும் அநியாயம் டூரியம். அப்பன் காசில் ஒரு பைக் வாங்க வேண்டும், அம்மா சிறுவாட்டு பணத்தில் வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டும், அக்கா காரி வேர்வையில் சம்பாதித்ததில் நாகரீக உச்சமான அலைபேசி வாங்க வேண்டும், ஏதாவது ஒரு பெண்ணை சுட்டு விரல் நீட்டி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். உடனே அவள் நாணி கோணி கழுத்தில் தாலி வாங்கிக் கொள்ள வேண்டும், வயிற்றில் பிள்ளையை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் 25 வயது இளைஞனின் கனவுகள் அப்படின்னு எழுதுறார். என்ன, எனக்கு தெரிஞ்சு 100%ல ஒரு 40-50% இப்படிதாங்க இருக்கு. 50% தான் கொஞ்சம் வெளிச்சமா வித்தியாசமா இருக்கு. அவங்க கொஞ்சம் அப்படியே அதுல நீரோட்டத்துல பாஞ்சி எழுந்திரிச்சு வெளியில வந்துடுறாங்க. மற்ற 50 விழுக்காடு இப்படிதான் இருக்கு. இந்த கட்டுரை இதை பேசுகிறது. இதுல கடைசி அந்த கட்டுரை முழுக்க வாசிக்க நேரம் இல்லை. கடைசியா இப்படி முடிக்கிறாங்க. அக்காவின் விரல்களுக்கு முத்தம் இப்படி முடிக்கிறார். எனக்கான காற்று உனக்கானதாக இருப்பதில்லை. அகலம் பொருத்தும், ஆழம் பொருத்தும், வாங்கப்படுகின்றன அவரவர் காற்று. எப்படி சாத்தியம் ஒரே காற்று இருவருக்கும்? வல்லின பெண்ணின் ஊழிக் காற்று பெருமரத்தை அசைக்கிறது. தம்பிகளே, இன்னமும் நாணலை வளைப்பதையே வீரம் என்று பேசாதீர்கள் என்று சொல்லி முடிக்கிறார். உங்களுடைய எழுத்துக்களுக்கு பதிவு தரல. இன்னும் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன். வேறு எழுத்தாளர் எனக்கு சமீபத்தில் சச்சிதானந்துடைய கவிதையை படித்தேன். சச்சிதானந்தன் இப்படி பேசுகிறார். இலக்கியம் என்பது இளைப்பாறுதலுக்கானது அல்ல. அது எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது விழித்திருக்கும் கண், எந்த சத்தத்திற்கும் அடங்காத வாய், சக்கரவர்த்தியின் அம்மணத்தை கூவி சொல்லும் குழந்தை. இப்படி சொல்லுகிறான் சச்சிதானந்தன். இந்த வேலையை இந்த கட்டுரை புத்தகம் செய்திருக்கிறார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது விழித்து எழுதியிருக்கிறார். உமாமகேஸ்வரியினுடைய ஒரு கவிதை, வாழ்க்கை எனும் வினாத்தாளில் வச்சு முடிக்கிறார். ஒரு கட்டுரை இப்படி முடிக்கிறார். வாழ்க்கை எனும் வினாத்தாளில் விடை அறிந்தும் புறக்கணித்த அந்த கேள்வியை எதிர்கொள்கிறேன் வழி நெடுக. பிறந்தகம், பிள்ளைகள், பணியிடம், ரசனைகள், பரப்பினூடே மிதந்து மிதந்து வருகின்றன கேள்விகள். கணவன் எப்படி? கேள்வியை கடக்க முனைகிறேன். பதிலோடு மங்கையரின் சுருக்கெழுத்து பதில்களை மங்கையரே அறிவர். வேற மாதிரியா பேசியிருக்கேன்க்கா. 35 வருஷமா வாழ்ந்திருக்கிறிய, உன் புருஷனை பத்தி சொல்லுன்னு ஒரு கிராமத்துல போய் ஒரு அம்மாட்ட கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லி அப்படின்னு புரிய மனிதர்கள் சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா? எல்லோரையும் விட நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது அதான் சுயமரியாதை. அதே
மாதிரி என்னையும் விட யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்று கருதுவதும் தான். ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவாலிட்டி பாருங்களேன். போனை நோண்டிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் வணக்கம்பா அப்படின்னு சொன்னா அது ஒரு ஈக்குவாலிட்டி தான். அது ஒண்ணும் பெரிய தலைமைத்துவம்லாம் கிடையாது. நீயும் நானும் ஒண்ணுதான்ப்பா, நான் வந்திருக்கிறேன், நீ வேற ஏதோ வேலையா இருக்கிற, இதோ நான் வந்திருக்கிறேன்ப்பா, நான் பேசுறேன், நீ பாரு அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு தன்மை தானே அது. அது எதுவும் பாடம் சொல்லுவா, அது இல்ல. அவர்கள் போகிற போக்கில் நதி ஒன்று நடந்து போகிறது போல போயிட்டே இருக்கிறாங்க. விழிப்புணர்வு இருக்கக்கூடியவர்கள் விளைந்து கொள்கிறார்கள். நம்மை கடந்துதான் போகிறது அந்த அறிவு. அது போகும்போது அப்படி விளைச்சலை தந்து விட்டு தான் போகும். அதுக்கு பேர் தான் தலைமை. இன்னொரு விஷயம் சொல்லவா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நல்ல தலைவன் என்பவன் யார் தெரியுமா, எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை, நம்ம தலைவர் மாதிரி தான். நம்மளை விட எந்த வகையிலும் சிறப்பானவர் இல்லைங்க, அவங்கள விட சூப்பரா இருக்கிறோம். நம்மளாம் வேலையில இருக்கிறோம், புத்தி இருக்குது, அங்கங்க போறோம். இந்த பாருங்க, நினைச்ச உடனே வந்து இந்த ப்ரோக்ராம் உட்காந்து எந்த இவரால் போக முடியும். ஆனா யார் தெரியுமா தலைவர், இருந்தாலும் அவன் தான் தலைவர். எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவன், தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தலைவர். அழகா பெண் கவிதை ஒண்ணு இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதை. இதுல அமிர்தம் சூர்யா என்ற நண்பர் சூப்பரா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இது கவிதை இல்ல, பார்த்தா பல விஷயம் கவிதை இல்லதான், எல்லாமே கவிதையா இருக்கா, எல்லாமே கவிதை கிடையாது. எங்க ஒரு பாடலாசிரியர்கள் இருப்பீர்கள், பாடலாசிரியர்களுடைய பாடல் எல்லாமே கவிதையான கிடையாது, அதுல ஏதோ ஒரு வரிதான் கவிதை. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழிவண்ணமே, நீங்களும் நானும் எழுதலாங்க, இது கவிதை இல்ல. இங்க விடிந்து விடியாத காலை பொழுதாகி நடந்த கலை என்னமே, நீங்களும் நானும் எழுதலாம், இன்னும் பெருச விஷயம் இல்ல. எது தெரியுமா கவிதை, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றது, இது கவிதை. இது நீங்களும் நானும் எழுத முடியாது, எழுத முடியாது. இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, கன்னத்தில் கல்லெறிகிறது. சொல்றாரு பாருங்களேன், வேலையில இல்ல இல்ல ரிட்டையர் ஆயிட்டீங்க, ஏன்னா உங்க பாதுகாப்பு கருதி தான் எழுதி விட்டுறாங்க, வாசிக்கிறோம் நம்ம, நம்ம பேர் தான் வரும். இல்லப்பா இது அவருடைய கவிதை அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன். இருக்குமானால் இருக்குமானால் இரண்டையும் தடை செய்திருப்போம், இப்படி தொடங்குதுங்க. இருக்குமானால் இருக்குமானால் இரண்டையும் தடை செய்திருப்போம், இதுவரை அப்படி நிகழவில்லை என்பதால் கடவுள் கருணையாளவன், கடவுள் பேரருளாளன், கடவுள் அன்பானவன். அப்ப என்னதான் அந்த ரெண்டு, முத்தத்துக்கும் தாய்ப்பாலுக்கும் ஜிஎஸ்டி வந்து வசூலிக்காதவரை கடவுளுக்கு நன்றி. அமிர்தம் சூர்யா கொடுத்திருக்கக்கூடிய கமெண்ட் தான் சூப்பர். அவர் சொல்றார், முத்தத்துக்கும் தாய்ப்பாலுக்கும் மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கவில்லை என்று நேரடியாக முகத்தில் அறைகிறார். இது இன்னும் கவிதையாகவில்லையே என்று சொன்னால், நான் சொன்னேன்ல, சொன்னால் எல்லாமே ஆக வேண்டியதில்லை மக்கா, இது கவிதை ஆகாவிட்டாலும் சமூக கடமையாகிறது. சமூக கடமைக்காக சில விஷயங்களை அவர் எழுதி இருக்கிறார். இதுல ஒரு கவிதை என்ன ரொம்ப மனசுக்கு தொட்ட கவிதை, என்ன பண்ணேன்னு நான் முடிக்கிறேன், தலைவர் பேசணும், நேரம் நிரம்பிக்கிறது, நான் கவிதையோடு முடிக்கிறேன். என்ன பண்ணனா, நிறைய நேரத்துல அப்படி விக்கிச்சு போன இந்த கவிதை, ஸ்தம்பிக்கும்ல நம்மள ஸ்தம்பிக்க வைக்கிற வார்த்தைகள், கவிதையா இருக்கிறது, கவிஞரா இருக்கிறது கஷ்டங்க, சத்தியம் ரொம்ப கஷ்டங்க. ஏன் தெரியுமா கஷ்டம், புரியுங்க வலிக்கும் தெரியுமா, புளிமூட்டமா இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. என்ன பண்ண அப்படின்னு ஒரு கவிதை எழுதி இருக்குது இந்த அக்கா, என்ன பண்ணனா பாருங்களேன். இந்த அக்காக்கு எப்பெல்லாம் கவிதை வருது பாருங்க, பயந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் ஒருவேளை கவிதை பாடுகின்றவளாக இருந்தாள், அவளுக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் கவிதையும்,
நான் இந்த நேரத்துல நிறுத்திட்டு இந்த கவிதையை சொல்றத நிறுத்திட்டு ஒரு விஷயத்த சொல்றேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா அவனுடைய மனைவி, நான் என்னுடைய தாய், நான் அவங்க அப்பா அந்த அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க இறந்துட்டாங்க, அவருடைய உடல் கிடத்தி இருக்குங்க. நாங்க நண்பர்கள் எல்லாம் அவனை பார்க்க போறோம். அவர் வந்து ரூம்ல பெட்ல கால் நீட்டி உட்கார்ந்து இருக்காரு, கூடத்துல அம்மா அவருடைய உடல் படுக்க வச்சிருக்காங்க. நாங்க உள்ள அப்பா வாப்பா அப்படின்னு வாப்பா அம்மா போயிட்டா அப்படின்னாரு. அப்படி இருந்துச்சு. நாளைக்கு ஆனந்தவிடனுக்கு ஏதோ கேட்டாங்களா, இப்ப எழுதுன அங்க அந்த டேபிள் இருக்கு பாரு, அந்த அந்த நோட் பேட் எடு அப்படின்னாரு. மரபின் மைந்தன் முத்தையா அறிவுமதி அண்ணன்லாம் இருக்காங்க முன்னால, நாங்க எடுக்க நான் எடுத்து கொடுக்குறேன். அதுல எழுதியிருக்குங்க, பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கென்றே படைக்கப்பட்டவள் அவள். அவளை பத்தி எழுதுறாங்க. எழுதிட்டு சொல்றாங்க, பரவீன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அம்மா நல்லா பாடுவான், என்ன கல்யாணம் பண்றதுல பண்ணது அவ பாடினதை நிறுத்திட்டா. சொல்லிட்டு அடிச்சா பாருங்க, அவன் தான் கவிக்கோ, அதான் மகாகவி. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாத்துல இருந்து அவ பாடுறத நிறுத்திட்டான்னு சொல்லிட்டு, அதனால்தான் குயில்கள் கூடு கட்டுவதில்லைன்னு. விஷயம் அது என்ன பண்ண கவிதை, கடுகு வெடிக்கும் போது தோன்றும் கவிதையை என்ன பண்ண, குக்கர் விசில் எண்ணும் போது உதிக்கும் படிமத்தை என்ன பண்ண, வெண்டைக்காய் நறுக்கும் போது தோன்றும் வசனத்தை என்ன பண்ண, கத்தி வெட்டி குருதி கொப்பளிக்கையில் தோன்றும் கட்டுரையை என்ன பண்ண, குழந்தை முலை சப்பும் போது தோன்றும் ஹைக்குவை என்ன பண்ண, ஒரு வாய் சோறு உள்ளே திணிக்கும் போது தோன்றும் சிறுகதையை என்ன பண்ண, மாதாந்திர வலியோடு போரிடும் பொழுதில் தோன்றும் புதின உரையாடலை என்ன பண்ண, தடைப்பட்ட கனவில் வரும் பின் நவீன கவிதையை என்ன பண்ண, தடைப்பட்ட கனவு புணர்ச்சி பொழுதில் தோன்றும் புதுக்கவிதையை என்ன பண்ண, யோரி பிளந்து உயிர் வெடித்து தொப்புள் கொடியோடு சிசு பிறக்கின்ற போது தோன்றும் தத்தகாரத்தை என்ன பண்ண, வீடு பெருக்கையில் ஒட்டடை அடிக்கையில் அழுக்கு துவக்கையில் கழிவறை கழுவையில் குழந்தை பீ மூத்திரம் சுத்தம் செய்கையில் பேருந்து புழக்கத்தில் அலுவலக சூழ்ச்சியில் துரோகத்தின் சாட்சியில் காட்சியில் சமூக ஊடக சாக்கடை கமெண்டில் தோன்றும் கவிதையை என்ன பண்ண, கேள்வி துரத்தை எழுதாமலே போகிறார்கள் எம் பெண்கள் மண்ணுக்குள், மண்ணுக்குள் ஒளிந்திருக்கின்றன எம் பெண்களின் ஓராயிரம் கவிதைகள் என்று சொல்லி அந்த கவிதையை, இன்னும் பல பல அனுபவங்களை தரக்கூடிய கவிதை உள்ளே கிடந்து உங்களுக்காக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது. இதோ அங்கேதான் வைத்திருக்கிறார்கள், காசு கொடுத்து வாங்கி செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.